கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத புஸ்தகத்திலே 143 சங்கீதத்திலே சில வசனங்களை நாம் தியானிப்போம். இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் ஜபத்தை குறித்து 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், முதல் உண்மையின்படியும் முதல் நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருள் செய்யும். 7 வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம், கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு முத முகத்தை எனக்கு மறையாதேயும். ஏன் இப்படி ஜபித்தார் என்றால், தாவீதுக்கு 2 பெரிய பிரச்சனைகள். 1, அவருடைய பாவம். ஆகநிலை கர்த்தர் நோக்கி ஜபித்தார், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். 2, அவருக்கு விரோதமாக இருந்த சத்துரு. 3 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு சத்துருவாக சவுல் இருந்தது போல நமக்கு விரோதமான சத்துருக்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிசாசாரன் பலவிதமான சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவன் அனுப்புவான். குடும்பத்தின் பிரச்சனைகள், நாம் அதிகமாக நம்பின நம்முடைய சிநேகிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஒருவேளை நம்முடைய பிஸ்னஸில் லாஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். அதோடு இந்த உலகத்தின் பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்ம வஞ்சிக்க பிசாசான முயற்சி செய்வான். இவைகள் நம்முடைய ஆத்மாவை பீறி போடும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் வாசித்தும் இருக்கிறேன், காட்டிலே செந்நாய்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குமா? அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு சிங்கம் தனிமையாக வந்துவிட்டால் இந்த கூட்டமாக சேர்ந்து அந்த செந்நாய்கள் அந்த சிங்கத்தின் மீது பாய்ந்து அதை அவர்கள் பீறி போட்டு கிழித்து போட்டு கொண்டு போடுமா? இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை தான் தாவீதுக்கும் இருந்தது. அதனாலே அவர் கர்த்தருக்கு நேராக தன்னுடைய கரங்களை விரித்து அவர் ஜெபித்தார். 1, சொன்னார், ஆண்டவரே சீக்கிரமாக நீ செவி கொடும், 2, உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். அப்படி சொல்லிட்டு 10 வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய ஜெபம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானது செய்ய என்னை நீர் போதிக்க வேண்டும், ஏன்னா நீர்தான் என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தேவனுடைய நல்ல ஆவியானவர் நம்மை செம்மையான வழியிலே அவர் நடத்துவார். நல்ல ஆவி என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் இஸ் எ குட் ஸ்பிரிட். நமக்கு அவர் நன்மையே செய்யக்கூடியவர் மாத்திரமல்ல, அவர் கிருபையின் ஆவி, அவர் இரக்கம் உள்ளவர். வனாந்திரத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தை எவ்விதமாக மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை நடத்தினாரோ, எவ்விதமாக அந்த 40 அவர்களை போஷித்தாரோ, அவ்விதமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிப்பார். அவர் நம் மீது, அவர் பகலிலே அவர் மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க, நமக்கு ஒளியை கொடுக்க கர்த்தர் நம்மோடு கொண்டு இருப்பார், இருக்கிறார். பரிசுத்த ஆவியார் தொடர்ந்து நம்மை நடத்துவார். அவர் நடத்துகிற வழி செம்மையான வழி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது குறுக்கு வழி அல்ல, கரடு முரடான வழியும் அல்ல, அது கல்லும் முள்ளும் நிறைந்த வழியும் அல்ல, அதை நீதியின் பாதை என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இந்த செம்மையான வழி பரிசுத்தவான்கள் நடந்த வழி. இட் இஸ் எ பீட்டன் ட்ராக், இட்ஸ் எ சேஃப் ட்ராக். அதனால் பரிசுத்த ஆவியானும் நம்ம இந்த வழியில்